ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் அட்வொகேட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல திருச்சியை சேர்ந்த ஒரு இளம் வயது ரவுடியை தான் பார்க்க போறோம். 17 வயசுல கத்தி எடுத்துட்டாரு, இப்போ 24 வயசுல கத்தி வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கும் போது பாத்தீங்கன்னா காவல்துறையும் விடாது, அவர் எதிரிகளும் விட மாட்டாங்க. அவர் ஒரு பொண்ணை லவ் பண்றாரு, அந்த பொண்ணு காதலிக்காக ரவுடிசம் வேண்டாம் திருந்தி வாழும் நினைக்கிறாரு, ஆனா திருந்தம் விட மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற இளம் தலைமுறைகள் எல்லாருக்குமே இவருடைய கதை நல்ல ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். சின்ன வயசுல ஒரு ஆர்வத்துல ஃப்ரெண்டுக்காக எடுத்து கத்தி எடுக்கிறது, ஏழு மாசுக்காக கத்தி எடுக்கிறதுலாம் எந்த நிலைமையில போகிறதுக்கு ஒரு கதை ஒரு நல்ல உதாரணமா இருக்கும். இன்னைக்கு நம்ம திருச்சியை சேர்ந்த ரவுடி கிருபா என்கிற கிருபாகரன் அவரை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவது பாத்தீங்கன்னா யாரு இந்த திருச்சியை சேர்ந்த ரவுடி கிருபா என்கிற கிருபாகரன்? எந்த ஏரியாவை சேர்ந்தவர்? திருச்சி மாவட்டம் பீமாநகர் பகுதியை சேர்ந்த ஜோஷ்மன் தம்பதியின் மூத்த மகன் தான் இந்த கிருபா என்கிற கிருபாகரன். கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு தம்பி ஒரு தங்கை. படித்தது டிப்ளமோ இன் மெக்கானிக் இன்ஜினியரிங். படிச்சுட்டு ஜாலியா தான் இருந்துக்கிறார், பசங்களோட ஜாலியா ஊர சுத்தி இருந்துக்கிறாரு, வீட்டுல தான் இருந்துக்கிறாரு. 2017 பாத்தீங்கன்னா பீமாநகர் பகுதியில மேட்டுத்தூர் அப்படின்னு ஒரு ஏரியால கோவில் திருவிழா நடந்திருக்கு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன அடித்தடியில மேட்டர்ல ஒரு போலீஸ்கார் மண்டையை ஒசுகிறாரு. அடிச்சுட்டு ஒரு நாள் அப்ஸ்கான் இருக்காரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா பாலக்கரை போலீஸ்காரும் ஒரு தம்பியை கூட்டிட்டு போய் வச்சிருக்காங்க. அடுத்த நாளே என்ன பண்றாரு, பாலக்கரை ஸ்டேஷன்ல போய் சரணடைஞ்சிருக்காரு. நல்ல ட்ரீட்மெண்ட் ஹெவியா குடுக்குறாங்க. கொடுத்து திருச்சி மார்க்கெட் அருகே உள்ள ஜுனையில் அடைச்சிருக்காங்க. 20 நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வராரு. அடுத்து வெளியே வந்த கொஞ்ச நாளே பாத்தீங்கன்னா நண்பர் சதீஷ்குமார் என்பவரை இவர் சிறையில் இருக்கும்போது ஒரு டீம் என்ன பண்ணிக்கிறாங்க, அதாவது கோனி பஜார் என்ற ஏரியாவை சேர்ந்த ஒரு டீம் என்ன பண்ணிருக்காங்க, இவர் ரெண்டு போட்டு அடிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் போய் அந்த டீம் வந்து ஒரு பேனா அடிச்சுக்கிறாங்க. இவர் அடிச்ச உடனே சிறையில இருந்து வந்த உடனே பாத்தீங்கன்னா சொல்ற இந்த மாதிரி சதீஷ் சொன்ன உடனே என்ன பண்றாங்க, நேரம் போயிட்டு அந்த டீமை சேர்ந்த ஒருத்தர் கிருபாவும் சதீஷும் என்ன பண்றாங்க, போய் நேரம் என்ன பண்றாங்க, வெட்டிடுறாங்க. வெட்டிட்டு கொலை மிரட்டலாம் விட்டுறாங்க. வெடிகுண்டு போட்டு வேணும் மிரட்டுறாங்க. பாலக்கரை போலீஸ் ஸ்டேஷனு கொலை முயற்சி வழக்கு ஆம்சாட் வழக்கு போட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு மாசம் கழிச்சு ரெண்டு பேரும் வெளியே வராங்க. வந்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அதே டீமை சேர்ந்த இன்னொருத்தர் அடிக்கிறாங்க. பாலக்கரை ஸ்டேஷன்ல அடித்தடி வழக்கு பதியப்படுது. மறுபடியும் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. ஒரு வாரம் கழிச்சு திருப்பி வெளியே வராரு. அடுத்து கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா இன்னொருத்தர் கட்டையால் அடிச்சு மண்டே உடைக்கிறாங்க. அதே டீமை சேர்ந்தது கரெக்டா அந்த 2018 பாத்தீங்கன்னா ஜெயிலுக்கு போறது சிறையில போறது வெளியே வருதுன்னு சொல்லி ஒரே சிறைவாசமா இருந்திருக்காரு. பாலக்கரை காவல் நிலையத்துல சரித்திர பதிவேடு குற்றவாளி ஆகுறாரு. சிறையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா திருச்சி கொம்பன் ஜெகனோட பழக்கம் ஏற்படுது. அவர் சிறையில் இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் கூட ஒரு கலவரம் நடக்குது. அந்த கலவரத்திலும் இவரும் கேஸ் வாங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா ஜெகன் என்ன சொல்றாரோ ஊருக்குள்ள இருந்து என்ன சொல்றாரோ எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்துருக்காரு. ஊருக்குள்ள பசங்க செட் அதிகமா சேருது, நிறைய பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் வருது. வேற வேற பசங்க எல்லாம் ஊருக்குள்ள வந்தாலும் கூப்பிட்டு வச்சு சம்மாடி அடிக்கிறாங்க. இதே மாதிரி திருவிழா அப்படின்னு சொன்னா கட்டாயம் பிரச்சனை பண்றதுன்னு சொல்லி ஆட்டம் ஓவரா ஆடிருக்காங்க. இதை ஃபுல்லா பாத்துருந்தாங்க. கிருபாவோட ஆட்டம் ஓவர் ஆகுதுன்னு சொல்லி பாத்துட்டு பாலக்கரை போலீஸார் பாத்துருந்துறாங்க. 2019 பாத்தீங்கன்னா புடிச்ச ஒரு புட்டப்ப போட்டு குண்டாசில் அடைக்கிறாங்க. திருச்சி முத்தேசில் அடைக்க போறாரு. 6 மாசம் கழிச்சு குண்டாச உடச்சு வெளியே வராரு. அடுத்து 2020 பாத்தீங்கன்னா எந்த வழக்கம் இல்ல, எந்த பிரச்சனையும் போகாம கோர்ட்டுக்கு மட்டும் போய் கேஸ் மட்டும் அட்டம் பண்ணிருக்காரு. அடுத்து 2021 பாத்தீங்கன்னா தன் ஏரியா பசங்களை கீழ்புதூர் அப்படின்ற பகுதியை சேர்ந்த பசங்க ஏரியாக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கலாச்சி அமைச்சுக்கிறாங்க. பொழுது கிருபா மட்டும் ஒரு 3 பேர் என்ன பண்ணிக்கிறாங்க, தேர்ந்த ஏரியாக்குள்ள போயிட்டு பூந்து எல்லாரையும் அடிச்சு கலாச்சி சம்மந்தப்பட்ட பையன் வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க வீட்டுல இருக்கிறவங்க அடிச்சு பெட்ரோல் குண்டெல்லாம் போட்டு குலமேட்டெல்லாம் விட்டு வந்துக்கிறாங்க. இதுல யார் யார் பாத்தீங்கன்னா கிருபா சதீஷ் அருண் பிரவீன் 4 பேரையும் பாலக்கரை போலீசார் அரெஸ்ட் பண்ணி கொலை முயற்சி வழக்கை போட்டு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. கிருபாகரனுக்கு மட்டும் இதுல குண்டாச போடுறாங்க. 6 மாசம் கழிச்சு வெளியே வராரு குண்டாச உடைச்சிட்டு. கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா முதலியார் சத்திரம் என்ற ஏரியாவை சேர்ந்த சந்திரன் பெரிய ரவுடியை கொலை பண்ண பாண்டி என்பவருக்கும் கிருபாவுக்கும் மோதல் ஏற்படுது. இரண்டு டீம்லயுமே பாத்தீங்கன்னா மாறி மாறி யார் மாட்டினாலும் மாறி மாறி வெட்டிக்கிறது. இதனால போலீஸார் என்ன பண்றாங்க, கிருபா டீம்ல கிருபாவையும் அந்த டீம்ல பாண்டி என்பவரையும் கைது செஞ்சு கிருபாவுக்கு ஒன் டன் போட்டு திருச்சி முத்தையில் அடைக்கிறாங்க. 4.5 மாசம் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு. வந்து கொஞ்ச நாளே பாத்தீங்கன்னா வீட்டுல தூங்கிட்டு இருக்கும்போது பாலக்கரை போலீஸ் என்ன பண்ண கூட்டம் போயிட்டு ஒரு புட்டப்ப போட்டு கோயில் திருவிழா சண்டை போட்டேன்னு சொல்லி மறுபடியும் வழக்கு பதிவு செஞ்சு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. கோர்ட்டு பெயில் கிடைக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு புட்டப்ப போடுறாங்க. போட்டு நமக்கு கத்தியை கவிச்சு பணம் கொடுங்கன்னு சொல்லி உடனே திருப்பி இன்னொரு புட்டப்ப போடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 மாசம் உள்ளதா இருக்காரு. முடிச்சுட்டு வெளியே வராரு. சிறையில் இருந்த போது பாத்தீங்கன்னா மதுரை வெள்ளைக்காளி அவருடைய பழக்கம் கிடைக்குது. அவரு கூட ரொம்ப விசுவாசமா இருக்காரு, பாசமாவும் இருக்காரு. அவருக்காக பாத்தீங்கன்னா சிறையில கலவரம் உண்டாகுது. அந்த வழக்கிலும் கிருபாக்கு பங்கு இருக்கு. திருச்சியில இருந்து கமாண்ட் அடிச்சு புதுக்கோட்டை சிறை கிடைக்கிறாங்க மாத்துறாங்க. அதன் பின் பாத்தீங்கன்னா 2023 June 11 அதே கோயில் வேட்டுத்திரு கோயில் என்னைக்கு என்ன போலீஸ்கார் மண்டே வச்சாரோ அதே கோயில்ல திருவிழா வருது. அப்ப என்ன பண்றாங்க, ஊர் மக்கள் சில பேரும் கோயில் கமிட்டியில் உள்ளவங்க என்ன பண்றாங்க, இவரெல்லாம் வரக்கூடாது, இவங்க கூட வரவங்க வரக்கூடாது, இவங்க வந்தா கோயில் மோஷன் நடத்த மாட்டோம், கன்ஃபார்ம் பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க, இப்ப எல்லாரும் லெட்டர் பேட்ல எழுதி குத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி முடிவு எடுக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க, கோயில் நிர்வாகம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அடிச்சு ஓட விடுறாரு. மறுபடியும் ஒரு லெட்டர் பேட் எடுத்து ஒரு 17 பேர் சைன் போட்டு கொடுக்குறாங்க, இவங்க எல்லாம் இவர் தான் பிரச்சனை பண்ணாருன்னு சொல்லி. மறுபடியும் என்ன பண்றாங்க,
பாலக்கரை போலீஸ் கைது செஞ்சு திருச்சி மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. குண்டாசை போடுறாங்க, 5 மாசம் கழிச்சுட்டு குண்டாசை உடச்சிட்டு வெளியே வராரு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா 18 வயசு ஆனதுல இருந்து ஒரு தீபாவளி கூட கொண்டாடலாம். அவரு எல்லா தீபாவளிக்குமே சிறையில் தான் இருக்காரு. போன தீபாவளிக்கும் சிறையில் தான் கொண்டாடி இருக்காங்க. அந்த பாத்துங்க, ஒரு ஒரு கத்தி எடுத்த ஒரு காரணத்தினால எவ்வளவு கஷ்டம்னு பாத்துங்க. இப்பொழுது ஒரு பெண்ணை காதலிக்கிறார், திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் காவல்துறை எப்ப மாட்டவ, எப்ப ஊருக்குள்ள எப்ப இருப்ப, நீ புச்சின் திரும்பி குட்டாச ஒரு ஒரு குட்ட போகலான்னு சொல்லி காத்துட்டு இருக்காங்க. தயவு செய்து சின்ன வயசுல ஃப்ரெண்ட்ஸுக்காக இவர் பண்ண வழக்குகள் எல்லாமே பாருங்க, இவருக்குன்னு இருக்கு. எல்லாமே நட்புக்காக பண்றதா, ஃப்ரெண்டுகளுக்காக, ஃப்ரெண்டு கஷ்டாங்க, சதீஷ் கஷ்டாங்க, இப்ப ஏற பசங்க பிரச்சனை, இப்படிதான் போய் பண்றாரே தவிர தனக்குன்னு எதுவும் கிடையாது. இன்னைக்கு தனக்கு குடும்பம்னு வரும்போது பாத்துங்க, காவல்துறையும் வாழக்கூடாது, இவரை பழி வாங்கறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க. அதனால தயவு செய்து ரவுடிசம் எடுக்காதீங்க. கத்தி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி கன்ஃபார்மா பிரச்சனை வந்துட்டே தான் இருக்குன்றது தான் இவருடைய கதை ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. இவர் மேல பாத்தீங்கன்னா பாலக்கரை ஸ்டேஷன்ல 10 வழக்கு இருக்கு, கே கே நகர் ஸ்டேஷன்ல 1 வழக்கு இருக்கு, தில்லைநகர்ல 2 வழக்கு இருக்கு, கண்டோன்மெண்ட்ல 2 இருக்கு, உறையூர்ல 2 இருக்கு, மதுரையில 1 இருக்கு. கிட்டத்தட்ட 3 தடவை குண்டாசை தடுப்பு சட்டத்தின் கைது செய்யப்பட்டிருக்காரு. 28 வழக்கு வச்சிருக்காரு. பாத்துங்க எப்படி இருக்கும், 24 வயசுல 28 வழக்கு. ஊர்ல இருக்க எல்லா பெரிய பெரிய தலைங்களையும் பழக்கத்தை வச்சிருக்காரு. தயவு செய்து இது வந்து இப்போ ஒரு லைஃபுக்குன்னு போகும்போதுதான் இருந்தது கஷ்டம்லாம் தெரியும். ஒரு நல்ல விஷயம் கெட்ட விஷயம்னா கூட ஊருக்குள்ள வர முடியாது. எப்போ ரெண்டு ஸ்டேஷன்ல எக்ஸி செட் வச்சிருக்காரு, எப்போ வருவாரும் காத்திருப்பாங்க காவல்துறை. ஏன்னா அவங்களுக்கு எப்போ வழக்கு போகணும் காத்திருப்பாங்க தவிர எப்போ எங்க ராக்க வருவாங்க, பிடிச்ச யாரும் புட்ட போகலாம்னு காத்திருப்பாங்க. தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். சின்ன வயசுல ரவுடிசில இறங்கி வாழ்க்கையை தொலைச்சிக்காதுன்றது தான் கிருபாங்கிற கிருபாகரனுடைய காணொலி நம்ம போட்டிருக்கோம். இவ்வளவுதான் கிருபாகரனை பத்தி காணொலி. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமாரி யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பெல் பட்டன் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். Our YouTube channel Sattamari does not promote or encourage any illegal activities or rowdyism. The content expressed by the speaker may not be 100% true. The news gathered from television, magazine and by reading books were expressed by the speaker. The video from the channel doesn't hurt anyone personally. The speaker doesn't speak with his own thoughts and ideas. The speaker's intention is to explain the life history of Dadas and Rowdies to the youngster so that they will not get into their life in future. M.H. Prabhu, P.E.B.L. Advocate, Madras High Court. நம் சட்டமேடை யூடியூப் சேனலில் பேசப்படும் நபர்களின் வாழ்க்கை முறை சிந்திப்பதற்கு தொலைக்காட்சி வாயிலாக பார்த்தும் புத்தகத்தில் படித்தும் பத்திரிகை செய்திகளில் கண்டதும் மட்டுமே 100% உண்மை என்று கூறுதல் இயலாது. நம் சேனலில் வரும் காணொலிகள் யார் மனதையும் புண்படுத்த அல்ல, பேச்சாளரின் தனிப்பட்ட கருத்தும் அல்ல. இன்றைய இளைஞர்களுக்கு தாதாக்கள் மற்றும் ரவுடிகளின் வாழ்க்கை முறையை உணர்த்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதே எங்களது குறிக்கோளாகும். மு.இ. பிரபு, பிஇபிஎல், வழக்கறிஞர், சென்னை உயர்நீதிமன்றம்.